நடிகர் அஜித் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 24 மணி நேரம் கெடு கொடுத்து இருக்கின்ற மருத்துவர்கள் தற்பொழுது அமெரிக்காவிற்கு கூட்டிட்டு செல்லலாமா என்ற தற்பொழுது வீட்டிலுள்ள அனைவரும் முடிவெடுத்திருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அனுமதியுடன், அதாவது பல்வேறு சிகிச்சைக்காக செயல்படக்கூடிய மருத்துவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் உடனடியாக அமெரிக்காவிற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக நடிகர் அஜித் அவர்களை உடனடியாக அமெரிக்காவிற்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் என்று தற்பொழுது மனு ஒன்றையும் அஜித் அவர்களது மனைவி சாலினி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 24 மணி நேரம் மட்டும்தான் தற்பொழுது உயிர் பிழைப்பாரா மாட்டாரா என்ற ஒரு நடுக்கோட்டில் இருக்கக்கூடிய அஜித் அவர்களது உயிர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சூழ்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவிற்கு சென்றால் மட்டும்தான் அஜித் அவர்களது உயிரை காப்பாற்ற முடியும் என்ற மருத்துவர் அவர்களது கூறிய அறிவிப்பின்படி அஜித் அவர்களது மனைவி சாலினி தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் மனு ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். சினிமாவில் எந்த ஒரு பின்புலனும் இல்லாமல் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கிய தன்னம்பிக்கை நாயகன் என்றே நாம் கூறலாம். தளபதி விஜயாக இருக்கட்டும், சூர்யா, தனுஷ், ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு மிக முக்கியமானவரும் நல்லவர் என்ற முறையில் அஜித் அவர்களுக்கு பிரார்த்தனையும் செய்திருக்கிறார்கள். மூளைக்கும் காதில் உள்ள நரம்பிற்கும் சொல்லக்கூடிய சிறிய நரம்பில் ஒரு கட்டி இருப்பதாகவும் அதை அகற்றிய மருத்துவர்கள் அதில் சில தவறுகள் ஏற்பட்டதாக காரணத்தினால்தான் தற்பொழுது வரை ஹோமோ ஸ்டேஜில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். நமது சேனல் மூலமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.